வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்சேஸ் பண்ணாச்சு எல்லாத்தையும் உள்ள அடக்கி அமுக்கி வச்சிருக்கேன் நிறைய வாங்கிட்டேன் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விமானம் வந்து 10 மணிக்கு கிளம்ப வேண்டிய விமானம் கொஞ்சம் தாமதமா தான் கிளம்பிச்சு ஏன்னா புயல் இருந்தனால காலையில விமானம் கேன்சல் ஆயிடுச்சு அது ஒரு மணி நேரம் தாமதமா அந்த விமானம் கிளம்பிச்சு உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏர் ஹோஸ்டஸ் பிரீஃபிங் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் மேல இருக்கிற வெண்ட் நம்ம ஏசி வெண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே நேரத்தில் விமானமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க முன்னாடி இருந்தக்கூடிய ரெண்டு பேர் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க நிறைய பேர் வந்துட்டு போனாங்க எழுந்து செஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்போ எங்கிட்ட அவர் சொன்னது இந்த மாதிரி இந்த விமானத்தினுடைய எமர்ஜென்சி டோர் இது லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது பாருங்கன்னு எங்கிட்ட சொன்னாங்க உடனடியாக நம்ம ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னென்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏர் ஹோஸ்டஸ் வந்து அதை பார்த்தாங்க அதை பார்த்துட்டு பைலட்டை கூப்பிட்டாங்க பைலட் வந்து அதை பார்த்துட்டு இந்த 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 எமர்ஜென்சி எக்ஸிட் அவசர கால அந்த கதவு வந்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது தேஜஸ்வி அவங்க சொன்னாங்க ஏர்வென்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன் என் கை வந்து தவறுதெல்லாம் ஆக்சிடென்ட்லாம் பட்டுருச்சு பட் அதற்கு வந்து ஒரு ஒரு எமர்ஜென்சி கேட் ஓப்பன் ஆகிறதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு அதற்கு விமானத்தில் இருந்த 2-3 பேர் சைட்லேயே எல்லாம் இருந்தாங்க அவங்ககிட்ட எல்லாம் பைலட் கேட்டாங்க அந்த ஏர் ஹோஸ்டஸ் முன்னாடி உட்காந்தவங்க சைடில் இருந்தவங்கலாம் கேட்டுட்டு பைலட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து இன்ஜினியர் வந்து தான் பார்க்கணும் நான் இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியாது அதாவது இதே இதை திரும்ப அமுத்திட்டு கூட நம்ம போகலாம் பட் இன்ஜினியர் வரணும் அப்படின்னு இன்ஜினியர் வந்து அதை பார்த்தாங்க இன்ஜினியர் ஒரு 10 நிமிஷத்தில் வந்தாங்க இன்ஜினியர் வந்து அதை பார்த்துட்டு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டே இன்ஜினியர் கையில் கழட்டி எடுத்துட்டாங்க கையில் கழட்டி எடுத்துட்டு இன்ஜினியர் திரும்ப லாக் பண்ணாங்க அப்போ இன்ஜினியர் சொன்னாங்க அது வந்து பாதி திறந்திருக்கா காவாசி திறந்திருக்கா லைட்டாக விலகியிருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டே கழட்டி மாட்டினால கேபினை வந்து திரும்ப ப்ரெஷரைஸ் பண்ணணும் அப்படின்னு அதனால் எல்லா விமானிகளுமே கேபின்லேருந்து கீழே வந்து அதை திரும்ப ரீப்ரெஷரைஸ் பண்ணி தேஜஸ்வி சூர்யாட்ட இண்டிகோ விமானம் வந்து விமான ஊழியர்கள் வந்து இந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஃபார்ம் அதாவது என்ன நடந்தது அப்படின்னு எழுதி கொடுக்க சொன்னாங்க அது ஒரு ப்ரொசீஜர் அவர் அதை எழுதி கொடுத்தார் இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஃபார்ம் அதாவது என்ன நடந்துச்சு அவர் எப்படி உட்கார்ந்தார் அதை எப்போ கவனித்தார் எப்போ எங்கிட்ட சொன்னார் எப்போ ஏர் ஹோஸ்டஸ் சொன்னோம் அப்படின்னு அதெல்லாம் முடிந்த பிறகு அன்றைக்கி தெரியும்னா அந்த இண்டிகோவினுடைய காலை விமானம் திருச்சி செல்லக்கூடிய காலை விமானமே கேன்சல் பண்ணியிருந்தாங்க நிறைய பேசஞ்சர் அந்த விமானத்திலிருந்து 10 மணி விமானத்துக்கு மாற்றப்பட்டிருந்தாங்க குழந்தைகள் இருந்தாங்க வயசானவங்க இருந்தாங்க அவங்களாம் 6 மணிலேருந்து ஏர்போர்ட்டில் இருக்காங்க உடனே தேஜஸ்வி அவர்கள் எல்லா பயணிகள்கிட்டையும் போய் இந்த மாதிரி அவர் வந்து இதை வேண்டுமென்றே திறக்கவில்லை கை தான் பட்டுச்சு பட் இருந்தாலும் கூட உங்களெல்லாம் தாமதமானதுக்கு அவருனால தாமதமானது ஒரு 45 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் அதற்கு முன்னாடியே விமானம் வந்து 1 மணி நேரம் தாமதமாச்சு அவருனால தாமதமாச்சுன்னு சொல்ல முடியாது அந்த இன்ஜினியர் வந்து அந்த ப்ரொசீஜர் அந்த டெக்னிக்கல் ப்ரொசீஜர் அவர் பண்ணணும் அப்படின்னு அதன் பிறகு தேஜஸ்வி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பயணிகள்கிட்டையும் அவர் சந்தித்து இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் எம்பி அவர் இருக்கார் மக்கள் பணியில் இருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் நார்மல் மனுஷங்களை விட சில விஷயத்தை ஓனப் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க இதை வந்து நம்முடைய விமானத்துறை அமைச்சர் திரு ஜோதி ஆதித்யா சிந்தியா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அது ஆக்சிடென்டலி அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அதற்கு தேஜஸ்வி அவர்கள் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌரியத்திற்காக மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு டிஜிசியாவும் இதே தான் சொல்லியிருக்காங்க இண்டிகோ விமானமும் இதே தான் சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு 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 எமர்ஜென்சி டோரை அவ்வளோ ஈஸியாலாம் திறக்க முடியாதுங்கண்ணா அதை நீங்கள் திறந்து அந்த ஸ்க்ரூவெல்லாம் அன்லாக் பண்ணி ஏதாவது இழுத்து ஏதாவது சொன்னாங்க அதெல்லாம் பயங்கர கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பைலட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் இது வந்து தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அமர்ந்த இருக்கையில் தவறுதலாக நடந்த ஒரு நிகழ்வு இதை வந்து எதிர்க்கட்சி நண்பர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் இந்திய அளவில் அவங்களுக்கு எந்த விஷயமே கிடைக்காதனால அந்த ஒரு விஷயம் எடுத்துகிட்டு தேஜஸ்வி திறந்தார் இதை பண்ணார் அதை பண்ணார் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி சிஏஎஸ்எஃப் அங்கே இருந்தாங்க இண்டிகோ இருந்தாங்க இதை யாராச்சும் மிஸ்சீஃபாக பண்ணுறாங்க பயணிகளுடைய உயிருக்கு வந்து என்டேஞ்சர் பண்ணுறாங்கன்னா அதற்கு ஒரு முறையாக எஃப்ஐஆர் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அந்த பயணியை டீபோர்ட் பண்ணி அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பைலட்டுக்கும் தெரியும் இண்டிகோ இன்ஜினியருக்கும் தெரியும் ஏர் ஹோஸ்டஸுக்கும் தெரியும் இது அவர்கள் மேலே ஏர்வென்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கை வச்சுருந்தாங்க அதில் தவறுதலாக தான் அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கோ தவிர இதை வேண்டுமென்றே யாரும் செய்யவில்லை என்று இது ஒரு பிரச்சனையே இல்லை இதற்கு முன்னாடி கூட நண்பர்கள் எங்கள்கிட்ட கேட்டீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே கேள்வி ஏதோ ஒரு இடத்துல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட கேட்டீங்க என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயமே இல்லை அங்கே தேஜஸ்வி சூர்யா உட்கார்ல இன்னொருத்தர் அங்கே உட்கார்ந்துருந்தா கூட அது நடந்திருக்கும் அதற்கு தான் ஒரு பெரிய பயணி சொன்னாங்க கர்மா அப்படின்னாங்க இது கண்டுபிடிக்கப்பட்டது இது சரி செய்யப்பட்டது அதற்கப்புறம் விமானம் பறந்துச்சு கர்மா வேலை செஞ்சுருக்குன்னு சில ஆங்கில பத்திரிகையில் சில பேசஞ்சரே பேட்டி கொடுத்துருக்காங்க நான் பார்த்தேன் இன்றைக்கி பார்த்தேன் சில பேசஞ்சரெல்லாம் சில ஜேர்னலிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃப்ளைட்டில் பேசியிருக்காங்க இந்த விமானத்தில் நிறைய மாற்றுக்கட்சி நண்பர்களும் வந்தாங்க காங்கிரஸ்லேருந்து சில பேர் இருந்தாங்க திமுக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் இருந்தாங்க சில சினிமா துறையை சார்ந்தவங்க கூட அதில் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க எல்லாத்துட்டையும் வெளியே வந்து கேஷுவலாக தேஜஸ்வி பேசிக்கிட்டு இருந்தார் இதை வந்து எதிர்க்கட்சி நண்பர்கள் இதை ஊதி பெரிதாக்கி இது ஒரு விஷயமாக காட்ட முயற்சிக்கின்றார்கள் அதை வந்து டிஜிசிஏவும் நம்ம ஜோதிராஜ்ய சிந்தியா அவர்களும் அவர்கள் கொடுத்த விளக்கத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது
இந்த விமானத்தில் பயணிக்கிற பொழுது மட்டும் அவர் ஏதோ கையை வச்சார், அது மட்டும்தான் அங்கே நடந்துச்சு, அவசர கால அந்த கதவு திறக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை நேற்று சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். தயவு செஞ்சு வெறும் கையை மட்டும், எல்லாருமே சைடில் வந்து விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கோம், எல்லாரும் கை வச்சுட்டு தான் இருப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டு ஒரு சைடு மட்டும் இருக்காது, ரெண்டு பக்கமும் இருக்கும். இப்போ ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கிறவங்க கை வச்சு தான் இருப்பாங்க, அப்போல்லாம் கதவு திறக்காது, எமர்ஜென்சி கதவு திறக்காது. இந்த கதவு மட்டும் எப்படி திறந்துச்சு? சரி, அப்படியே திறந்ததுக்கப்புறமும் அரை மணி நேரம் தான் விமானம் காலதாமதமாக புறப்பட்டதுன்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அங்கே போகக்கூடிய பத்திரிகையாளர்கள், நீங்கள் வந்து நிருபர்கள்லாம் ஒரு கேள்வியை கேளுங்க. ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்துறையுடைய அமைச்சர் இதை ஒத்துக்கிட்டாங்களா இல்லைங்களா? ஒத்துக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு, என்ன தவறுகள், அவர் வருத்தம் தெரிவிச்சாருங்கிற வரைக்கும் ஒத்துருக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த பொய்யை சொல்லணும்? பச்சை பொய், அதாவது வந்து மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறு செஞ்சிருந்தா ஒத்துக்க வேண்டிதானே? ஏப்ரல் மாதம் ஆட்சியோட பில்லை கொடுக்குறேன்னு சொல்லுவார், கையில் இருந்தால் எடுத்து இப்போயே கொடுத்துட வேண்டிதானே? கொடுக்கலாமா முடியாதா? சார், நீங்கள் சந்தேகம் கேட்குறீங்க, உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், யார் கொடுத்த வெகுமதின்னு கூட சொல்ல வேண்டாம், இது எனக்கு வெகுமதியால் வந்தது, அல்லது இன்னார் வந்து எனக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னு ஒத்துட்டு போக வேண்டிதானே? ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் ஆகும் போலிருக்கு அந்த வாட்சுக்கான பில்லை தயார் பண்ணுறது. இன்னொரு ஒரு ஒரு கருத்தை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே நீங்கள் அது நானும் அதை என்ன நான் உங்களுக்கு சொல்கிறது அன்போடு தான் நான் சொல்கிறேன். ஒரு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் என்பதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையதல்ல. அந்த இயக்கத்தில் எவ்வளோ பேர் சார் உறுப்பினர்? நீங்கள் சொல்கிறீங்க வந்து அடுத்து நாங்கள் தான் அடுத்து நாங்கள் தான் அவர் சொல்கிற செய்திகள்லாம் ஒரு செய்தியாக போடுறீங்க, சில நேரங்கள் பிரேக்கிங் நியூஸ் கூட வைக்கிறீங்க. எப்பயாவது நீங்கள் சந்திக்கும் பொழுது நான் உங்கள்கிட்ட கேட்க, உங்கள் மூலியமாக கேட்டுக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு கேட்டு சொல்லுங்கள், அதை மட்டும் நீ கேளுங்க, அப்போ தான் தெரியும் எவ்வளோ உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க, எவ்வளோ பேர் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, எப்படி அந்த கட்சியினுடைய நிலைமை இருக்குது, எந்தளவுக்கு நோட்டாவோட போட்டி போடுறவங்களை போய் நீங்கள் வந்து செய்திகள் பெருசாக வெளியிட்டு இல்லாத ஒருத்தரை இருக்கிற மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு அதை பெருசாக காட்ட வேணாம். நிறைய வந்து மக்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மாநில முதலமைச்சர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி வருகின்றார்கள். நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் மாநில முதலமைச்சருடைய உரையில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு திட்டங்களை இந்த 1.5 வருஷத்தில் செயல்படுத்தியிருக்காங்க, எப்படிப்பட்ட திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அய்யா, இது மக்களுக்கான அரசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.